அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. 23/2022 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளைய நாளானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களானது நடக்க உள்ளது, நாளைய நாள் இவங்களுக்கு நல்லதானது நடக்கக்கூடுமா இல்லைனா கவனமாக இருக்க வேண்டுமா என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான புது புது அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைந்து உள்ளது. நம்மில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா அன்றைய நாள் அதிகாலையிலேயே எழுந்து அவங்களுக்கான ராசிக்கான பலன் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட பிறகுதான் அந்த நாளையே தொடங்குவாங்க. இப்படி இருப்பவர்களுக்கு இந்த வீடியோ பதிவுகளானது ரொம்ப பயனுள்ள வகையில் அமைய கொடுங்க. ஆமாங்க, நாளைய நாளானது உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம ஜோதிட கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தே அமைகிறது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு ஏற்றார் போலவே கடந்த 2 வருட காலமாகவே இந்த உலகத்தில் நடந்த பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்து ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே கணித்து சொல்லப்பட்டு இருந்தது. சொன்ன அத்தனை விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்குமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலேயோ என்னவோ பலருக்குமே ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது ஏற்பட்டு உள்ளதாகவே சொல்லி அவங்களுடைய கருத்துக்களையும் தினந்தோறும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் நீங்கள் ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்புவீங்க, இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே போல சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. அதே போல இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அடுத்த நாளானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சில பிரச்சனைகளை அவங்க தவிர்த்து கொள்ளட்டும். இது போல சின்ன சின்ன உதவியை நம்ம மற்றவர்களுக்கு செய்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் ஒரு புண்ணியமாகவும் வந்து அமையும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மகர ராசி நேயர்களுக்கு நாளைய நாளானது எப்படி அமைய போகிறது, தனிப்பட்ட வாழ்க்கையானது ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்குமா, உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்குமா, மன நிம்மதியானது கிடைக்கக்கூடுமா, தொழில் சார்ந்த வாழ்க்கையில இனியாவது முன்னேற்றமான சூழ்நிலைகளானது ஏற்படுமா என்பது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய வகையிலேயே இந்த வீடியோ பதிவுகளானது அமையக்கூடும். 23/2022 ஞாயிற்றுக்கிழமையான நாளைய நாள் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில உயர் அதிகாரிகளின் மூலமாக சில சாதகமான சூழ்நிலைகளானது தொழில் சார்ந்த வாழ்க்கையில உங்களுக்கு அமைய கொடுங்க. கடந்த சில நாட்களாகவே தொழில முன்னேற்றம் இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தவர்களுக்கு நாளைய நாள் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலானது அமைய கொடுங்க. ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, ப்ரமோஷன் போன்ற ஒரு சில நற்காரியங்கள் கூட உங்களுடைய உயர் அதிகாரிகளின் மூலமாக உங்களுக்கு தற்போது நடக்க ஆரம்பிக்கலாங்க. வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளானது ஏற்படுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சிறிய மன மகிழ்ச்சியானது கிடைக்கக்கூடும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுப்பறிகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடித்து காட்டுவீர்கள். மனதில் ஒரு புது தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. எதையும் செய்து முடிக்கலாம் என்ற ஒரு மனப்பக்குவமும் தைரியமும் நிறைந்த வகையில் நீங்கள் இனி வருகின்ற நாட்களில் காணப்படுவீர்கள். அதே போல தான் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான முயற்சிகளில் எண்ணங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஈடேறுங்க. தொழில் சார்ந்த வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றத்திற்கு என்ன செய்யலாம் என்பது போன்ற பல்வேறு விதமான சிந்தனைகளும் முயற்சிகளும் உங்களுக்கு நாளை கை கொடுக்குங்க. அதே போல தனம் நிறைந்த ஒரு சிறப்புமிக்க நாளாகவே நாளைய நாள் அமைய போகிறது. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு வாரத்திற்கு பிறகு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் நாளைய நாளானது அமைய கொடுங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய
தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த ஒரு நாளாகவும் நாளைய நாள் உங்களுக்கு அமைய போகிறது. மகர ராசி நேயர்களுடைய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல சாதகமான நாளாகவே நாளைய நாள் அமைய கொடுங்க. நீங்க எது செய்வதாக இருந்தாலுமே அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாளாகவே நாளைய நாள் அமைய போகிறது. எனவே நாளைய நாள் நீங்க சுபகாரியம் தொடர்பான எந்த ஒரு முயற்சிகளையும் ஈடுபட்டு வரலாம், உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க கொடுங்க. அதே போலதான் மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே இருந்து கொண்டு இருந்த தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்கி நீங்க சுறுசுறுப்புடன் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். அதே போலதான் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாகவே நாளைய நாள் அமைய கொடுங்க. அதே போல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் நாளைய நாளானது மகர ராசி நேயர்களுக்கு அமைந்து உள்ளது. மேலும் மகர ராசியுடைய அதிர்ஷ்ட திசையாக நாளை கிழக்கு திசையானது அமைந்து உள்ளது. அதிர்ஷ்ட எண்ணாக 2 என்ற எண்ணும் அதிர்ஷ்ட நிறமாக பச்சை நிறமும் இருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது மகர ராசி நேயர்கள் இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரவழைக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாக நாளைய நாள் அமைந்து உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு பல முக்கியமான விஷயங்கள்ல செயல்பட்டு வரட்டும், அதில் அவங்களுக்கு வெற்றியானது கிடைக்கக்கூடட்டும். மேலும் மற்ற 11 ராசிக்காரர்களுக்கும் நாளைய நாளானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்து ஒரு சுருக்கமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களே, வியாபார பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளானது நாளை ஏற்படலாம். புதிய நபர்களின் அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். கடன் பிரச்சனைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக நினைத்து இருந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். மனதில் ஒரு விதமான குழப்பமும் அமைதி இன்மைக்கான சூழ்நிலையும் நாளை உண்டாகலாம். கவனமாக இருக்கணும். ரிஷப ராசி நேயர்களே, வெளியூர் தொடர்பான புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும். எளிதில் முடிய என எதிர்பார்த்த சில பணிகள் அலைச்சலுக்கு பின்பு நிறைவேறும். உத்தியோக பணிகளில் விவேகமானது வேண்டும். நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். மிதுன ராசி நேயர்களே, இழுப்பறியாக இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வானது ஏற்படும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் தொடர்பு கிடைக்கக்கூடும். மனதில் புதுவிதமான ஆசைகளானது ஏற்படும். உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதலானது மேம்பட்டு காணப்படும். கடகராசி நேயர்களே, தாய் வழியில ஆதரவானது கிடைக்கக்கூடும். மனதில் தொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்பட்டு காணப்படும். அரசு அதிகாரிகளின் உதவி கிடைக்கக்கூடும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மேம்படும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான தருணங்களானது உண்டாகலாம். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்கும். சிம்மராசி நேயர்களே, வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு உயர் அதிகாரிகள் மறைமுகமாக ஆதரிப்பார்கள். வழக்கில் சாதகமான தீர்ப்பானது கிடைக்கும். கடினமான காரியங்களையும் எளிதாக முடிப்பீர்கள். கன்னிராசி நேயர்களே, பேச்சில் அனுபவ அறிவானது வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். அரசாங்கத்தால் அனுகூலமானது உண்டாகும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். துலாம் ராசி நேயர்களே, வியாபார பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் நம்பிக்கையை பெறுவீர்கள். கோபமின்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கமான சூழலானது அவ்வப்போது உண்டாகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, நெருக்கமானவர்கள் இடத்துல தேவையற்ற விவாதங்களையும் சந்தேக உணர்வுகளையும் தவிர்த்து பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து இருந்த சில உதவி காலதாமதமாகவே கிடைக்கக்கூடுங்க. தனுசு ராசி நேயர்களே, வெளியூர் தொடர்பான பயணங்களால் நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான தருணங்களானது உண்டாகலாம். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்குங்க. கும்பராசி நேயர்களே, விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமானது அதிகரிக்கும். இளைய உடன் பிறப்புகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். மீனராசி நேயர்களே, உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கட்டுப்பாடு வேண்டும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படணும். ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும். புதிய நபர்களிடம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டியது
அவசியமாகும். வாடிக்கையாளர்களிடம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு விவேகம் வேண்டிய ஒரு நாளாக நாளைய நாளானது அமைய போகிறது. எனவே இந்த தகவலையும் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதுதான் நாளைய நாளானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த தகவலை முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாளைய நாள் செயல்பட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்த்து கொள்ளட்டும். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.